என்னுடைய பேர் ராசதுரை பிரியவர்ணா. நான் ஜாஃப்னா நெல்லியடியில் வசித்து வர்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சவுத் ஏசியன் கேமில் விளையாட போகிறேன். உலக தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் கபடியும் ஒன்று. வேகமும் விவேகமும் நிறைந்த இந்த விளையாட்டில் பெண்கள் ஈடுபடுவது மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அண்மை காலமாக வடகிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த இளம் வீராங்கனைகள் இன்று தேசிய மட்ட கபடி போட்டிகளில் ஜொலித்து வருகின்றனர். குடும்ப வறுமையை பொருட்படுத்தாமல் கபடியே உயிர் மூச்சென பயிற்சிகள் எடுத்து மிகவும் குறுகிய காலத்தில் உச்சத்தை எட்டியவர் தான் வடமாகாணத்தைச் சேர்ந்த ராசதுரை பிரியவர்ணா. பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் கபடி பயிற்சிகளை எடுத்து வந்த பிரியவர்ணா இன்று இலங்கை பெண்கள் கபடி அணியில் தனக்கென்று தனி இடத்தை பிடித்துள்ளார். நான் படித்த பாடசாலை ஜாஃப்னால எல்லியட் சென்டர் காலேஜ். ஃபர்ஸ்ட் டைம் கபடி அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் 9ஆம் ஆண்டுலேருந்து கபடி விளையாடிட்டு வரேன். எனது குடும்பத்தில் அம்மா, மூன்று அக்கா, அண்ணா. எனக்கு அப்பா இல்லை. 9ஆம் ஆண்டு நாங்கள் அகில இலங்கை ஸ்கூல் பாடசாலைக்கான விளையாட்டில் கபடியில் 1ஆம் இடம் பெற்றோம். அதுக்கு பிறகு 2013 3ஆம் இடம் அடித்தோம். கடைசி எனது 2017ஆம் ஆண்டில் எனக்கு கோல்டு மெடல் அடித்து கடைசி பெஸ்ட் பிளேயர் அவார்ட் தந்தாங்க. இந்த 2019 ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா டீமுக்கு வந்தனாங்க. அதில் 3 பேர் வந்தாட்டு 2 பேர் தெரிவு செய்யப்பட்டனாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டூர் கொரியா டூர் நாங்கள் போனாங்க. அதில் நாங்கள் 3ஆம் இடத்தை போயிட்டு இப்போ 21ஆம் தேதி சவுத் ஏசியன் கேமுக்கு போகிறோம். அதில் நாங்கள் கோல்டு மெடல் அடிப்போம் என்ற நம்பிக்கை உள்ளது. ஒரு வரம், அதற்காக கடும் தவம். கபடி மேலிருந்த ஆசையில் பிரியவர்ணா பாடசாலை காலம் முதலே அதை உயிர் மூச்சாக கொண்டு பயிற்சி எடுத்தார். இதனால் அவர் பாடசாலை மற்றும் மாகாண மட்ட அணிகளில் இடம் பிடித்தார். அத்துடன் பாடசாலை காலத்திலிருந்தே பல தேசிய மட்ட போட்டிகளில் பங்கு பற்றி வெற்றிகளையும் பெற்றுக்கொண்டார். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்கா டீமுக்கு விளையாட போனோன்னு வீட்டை ஒருத்தரும் ஒத்துக்கொள்ளையில். அப்புறம் நாங்கள் இங்கே வந்தோன்னு எங்களுக்கு கொஞ்சம் மொழி பிரச்சனையாக இருந்தது. அதுக்கு பிறகு எங்களுடைய தனி முயற்சி பர்ஃபார்மன்ஸை காட்ட காட்ட அவையலுக்கு எங்களை பிடிச்சி கொண்டு எங்களோட அவையல் விளையாட ஒத்துடிச்சவ. இதுவரை காலமும் எங்களுக்கு ஒரு மொழி பிரச்சனையாக இருந்தது. இப்போ அது இல்லை. நாங்கள் எல்லோரும் சகஜமாக பழகிறோம். அதனால தான் இதுவரைக்கும் எங்களால் வர முடிஞ்சது. இம்முறை நடைபெற்ற தேசிய விளையாட்டு விழாவில் முதல் தடவையாக வெண்கலப் பதக்கம் வென்ற வடக்கு மாகாண அணியில் இடம் பிடித்த இவர் தனது வெற்றி பயணத்தின் உச்சமாக இலங்கை பெண்கள் கபடி அணியில் முதல் தடவையாக இடம் பிடித்தார். கடந்த செப்டம்பர் மாதம் தென்கொரியாவில் நடைபெற்ற உலக தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப்பில் வெண்கலப் பதக்கம் வென்ற இலங்கை பெண்கள் கபடி அணியில் முதல் தடவையாக பிரியவர்ணா இடம் பிடித்து பெருமை சேர்த்தார். அவரின் ஆர்வம், இடைவிடாத பயிற்சி, மற்றவர்களின் ஊக்கத்தால் இன்று இலங்கை கபடி அணியில் முன்னணி வீராங்கனையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். 2013ஆம் ஆண்டிலிருந்து வடமாகாண அணிக்காக விளையாடி வரேன். இதுவரைக்கும் வடமாகாண அணி கபடியில் எந்த மெடலும் அடித்ததில்லை. 2019 ஃபர்ஸ்ட் டைம் மெடல் நாங்கள் தேர்ட் அடிச்சிருக்கிறோம். அது வடமாகாணத்துக்கு பெருமையை. அதோட எங்களை பயிற்சி வித்த எங்கள் பயிற்சியாளருக்கும் பெரிய சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் வடமாகாண டீம்லேருந்து 3 தமிழர்கள் ஸ்ரீலங்கா டீமுக்கு வந்தனர். அதில் 2 தமிழ் பெண்கள் அணியில் 2 தமிழர் செலக்ட் ஆகியுள்ளனர். அது நமது வடமாகாணக்கு பெருமை தெரிவித்துள்ளது. சவுத் ஏசியன் கேமுக்காக 4 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். இந்த வருஷம் இந்தியா டீமுக்கு ஸ்ரீலங்கா டீம் ஒரு டஃப் கொடுக்கும். கண்டிப்பாக என்னாலான ஒத்துழைப்பை நான் வழங்குவேன். கண்டிப்பாக ஸ்ரீலங்காக்கு என்னால் பெருமை தேடி கொடுப்பேன். கண்டிப்பாக மெடல் எடுத்து கொடுப்பேன். தேசிய விளையாட்டு விழாவில் வெளிப்படுத்திய திறமையினால் இன்று தேசிய அணியில் இடம் பிடித்துள்ள பிரியவர்ணா நேபாளத்தில் நடைபெறுகின்ற தெற்காசிய விளையாட்டு விழாவில் இலங்கை சார்பாக களமிறங்கி தங்கப்பதக்கம் ஒன்றை வென்று கொடுக்க வேண்டும் என்ற கனவுடன் இருக்கிறார். ஒரு பெண்ணாக பல தடைகளையும் தாண்டி தனது விளையாட்டு நுணுக்கத்தால் இன்று தேசிய கபடி அணியில் இடம் பிடித்துள்ள பிரியவர்ணாவின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமெனவும் தொடர்ந்து இலங்கைக்காக விளையாட வேண்டுமென இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளமான தப்பாப்பறை.com வாயிலாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட தப்பாப்பறை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.